வணக்கம் நேயர்களே, ஜூலிஸ் நம்ம வீட்டு சமையலில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழைக்காய் ஜிப்ஸு எப்படி செய்கிறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏத்தங்காய் வச்சு தான் இதை நம்ம செய்கிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்ன என்பதை பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாழைக்காய் எடுத்துக்கோங்க, நல்ல விளைஞ்ச வாழைக்காய் பற்றி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொட்டிட்டு அவ்வளோ எல்லாத்தையும் இழுங்கி அப்படி போட்டு கொட்டிட்டு நல்லா கழுகி எடுத்துருங்க. என்னென்னா அதில் மண் தூசி எல்லாம் இருக்கும். அப்புறமா பெப்பர், வத்தல் பொடி, உப்பு இவ்வளோ சேர்த்து நான் புரட்டி வச்சுருக்கிறேன். அப்புறமா ரெண்டு பக்கமும் இதை எப்படி எடுத்துட்டு இப்படியே கீறி விட்டுருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. அதுக்கு தான் நான் இப்படி பண்ணி காமிக்கிறேன். இங்கே மற்றபடி வெட்டுனீங்கன்னா அங்கெங்கே அந்த தோல் இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக உறிஞ்சி வந்துடும். பார்த்துக்கோங்க, நம்ம கையை வச்சு அழகாக நான் பார்த்தீங்களா இப்படி உரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் ஒரே அடியில் பண்ண வேண்டாம். நீங்கள் எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணாலே போதும். இப்படி அழகாக உரித்து எடுத்துருங்க. ஒரு நாலஞ்சு காய் உரிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. உரிச்சிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதிலே வச்சுட்டு சீவி போடுங்க. சிலவங்க கீழே வச்சு பாத்திரத்தில் சீவிட்டு போடுவாங்க. அப்படி போடும்போது ஒரு வாழைக்காய்க்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிட்டு வரும். அது வேகிறதுக்கும் லேட் ஆகும். நீங்கள் அதிலே வச்சுட்டு சீவி போட்டிங்கன்னா சீக்கிரமாகிட்டு வெந்து வந்துடும். ஒரு மூணு நாள் வாழைக்காயை இதே மாதிரி சீவி போடுங்க. இந்த மாதிரி அழகாக ஒரு சீவல் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கத்தி வச்சு போட்டால் நமக்கு கஷ்டம். இதுனா படப்படான்னு சீவி போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறமா நம்ம அந்த ஜிப்ஸை என்ன பண்ணோம், கொஞ்சம் அமுக்கி அமுக்கி விடணும். அப்போந்தான் அது நல்லா சீக்கிரம் வேகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மொறு மொறுன்னு சீக்கிரம் வந்துடும். இது மாதிரி கொஞ்சம் அமுக்கி அமுக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் ஒன்றும் விட வேண்டாம், கூட்டியே வச்சுக்காங்க. பிரச்சனையே இல்லை, அழகாக வெந்து வரும். அப்புறமா நான் பாருங்கள், அழகாக வெந்துடுச்சு. அந்த நுரை அடங்கினோடனே எடுத்துருங்க. அதுக்கு மேலே நம்ம மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மசாலையை தூவி அப்படி ஒரு குலுக்கு குலுக்கிங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்படியே பண்ணிட்டு வாங்க. இங்கே ஜிப்ஸு போட்டு எடுத்து இதே பாத்திரத்தில் என்ன எடுத்து போட்டுட்டு அந்த மசாலையை போட்டு போட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு வாழைக்காய் ஜிப்ஸ் ரெடி ஆகிட்டு.